श्रीमद्वेङ्कटनाथार्य कवितार्कीकेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि यस्य वाक्पूर्तिपर्यन्ता यतिराजसरस्वती तस्मै वेदान्तगुरवे भूयो भूयो नमो नमः विशुद्धविज्ञानघनस्वरूपं विज्ञानविश्राणनवद्धरीक्षम् दयानिधिं देहप्रतां शरण्यं देवं भयग्रीवमहं प्रपद्ये श्रीवत्सगन्धमिश्रेभ्यः नम उक्तिमधीमहे यदुक्तयः तयीकण्ठे यान्ति मङ्गलसूत्रताम् अर्वन्दय சேவிக்கின்றவத்தில் நாம் இப்பொழுது 80வது ஸ்லோகத்தினுடைய அர்த்தத்தை பார்க்க இருக்கின்றோம். 78, 79, 80 இந்த 3 ஸ்லோகங்களும் குலக்கம் என்று சொல்லப்படுது. குலக்கம்னாக்க 3 ஸ்லோகமும் சேர்த்து 3வது ஸ்லோகத்துல அன்வயம் பண்ணிக்கணும். இந்த அர்த்தத்தை சொல்லி கடைசியில் சொல்லியிருக்கு. இங்க கடைசியில பிரார்த்தனை என்னன்னாக்க, நித்யம் தவைவ சதசியும் சுயமீஸ்வரியும் தாம் கொஞ்ச அஞ்சிதா பரிசரேயம் உதீர்ண பாவகா. அந்த பெரிய பிராட்டியாருக்கு கைங்கரியம் பண்ணோம், உமக்கும் கைங்கரியம் பண்ணோம். இப்படி ஒரு கைங்கரியம் பண்ணணும்ன்ற ஒரு மனோரசத்தோடு இருந்திருக்கிறவன், நான் உங்க ரெண்டு பேருக்குமோ அந்த திவ்ய தம்பதிகளுக்கு கைங்கரியம் பண்ணணும்னு பிரார்த்தனை பண்றார். இந்த கைங்கரியத்துக்கு பிரதிசம்பந்தியாக இருக்கிறவன் பெருமாள் மாத்திரம் இல்லை, பெருமாள் பிராட்டி ரெண்டு பேரும் அப்படின்றது தான் சொல்லி சொல்ற. அதுல பிராட்டியினுடைய பிராதான்யத்தை சொல்லி எப்படிப்பட்ட பிராட்டி பெருமாளை பத்தி அப்புறம் சொல்ல போறேன். எப்படிப்பட்ட பிராட்டி, என்ன இந்த பிராட்டியினுடைய குணங்கள் எல்லாம் சொல்லிட்டு வரேன். இதுக்கு முன்ன வரைச்சு ஸ்ரீ வைகுண்டம் எப்படிப்பட்டதாக இருந்திருக்கு, ஸ்ரீ வைகுண்டத்துல எழுந்துள்ள இருக்கிற நித்தியதோரிகளும் முக்தர்களும் எந்த மாதிரி நிலையில இருந்துட்டு பெருமாளுக்கு கைங்கரியம் பண்றாங்க. நித்யாபிவாந்தித பரஸ்பர நீதபாவைகி மத் தெய்வதைகி பரிஜனைத்தவ சங்கதீய. மத் தெய்வதைகின்னு சொல்லச்சு, எனக்கு அவாதான் தெய்வமாக இந்த பாகவதால் தான், பகவத் கைங்கரியம் பண்றவாள் தான் தெய்வமாக இருக்கா, அவளோட கூட என்னை சேர்ப்பிச்சு அனுப்பணும்னு பிரார்த்தனைப்பட்ட. அதுக்கப்புறமா தாயாரை பத்தி சொல்லிட்டு வர ஸ்லோகங்கள், 3 ஸ்லோகங்கள். அந்த 3 ஸ்லோகத்துல 2 ஸ்லோகத்தினுடைய அர்த்தத்தை ஏற்கனவே பார்த்துட்டோம். அதுல முதல் ஸ்லோகம் எற்கிஞ்சி துஜ்வலமிதம் எதுபாட்சையாகவும் சௌந்தர்யம் ருத்திஹி இதி என் மகிமாம்ச லேசகம் நாம்னைவ யாம் ஸ்ரீயமுசந்தி எதீய தாமா வாமாமனந்தி யதமாக யதமா யதமான சித்திஹின்னு சொல்றாரு. லோகத்துல ஒரு பிரகாசமான வஸ்து ஒண்ணு இருக்கு அப்படின்னு சொன்னாக்க, அது பிராட்டியினுடைய திருநாமத்தினாலதான் அதை எல்லாரும் சொல்லுவாங்க. ரத்னங்கள்லாம் பிரகாசிக்கின்றன. அந்த மாதிரி பிரகாசம் என்னன்னு கேட்டா, லோகத்துல ஒரு மங்களமான வஸ்துன்னு ஒண்ணு சொன்னோம்னாக்க, அதெல்லாம் பிராட்டியினுடைய திருநாமத்தை சேர்ந்துதான் இருந்துருக்கு. அதே மாதிரி உலகத்துல பார்த்தோம்னாக்க, எம்பெருமானுடைய இந்த சௌந்தர்யம் அழகு என்று சொல்வதெல்லாம் கூட அது பிராட்டிக்கே ஏற்பட்டதாக இருந்திருக்கு.
ஒரு மங்களமான வஸ்து எந்த வஸ்துவோ சொன்னாலும் அதை திரு என்று அந்த ஸ்ரீன்ற சப்தத்தோட அடைமொழியோட தான் சொல்ற முடியும்னால எல்லாமே பிராட்டிக்கு சேர்ந்தது. ஆகையால அந்த பிராட்டியினுடைய அம்சம் பொருந்தியதாக இருக்குன்னு அர்த்தம். இதெல்லாம் பிராட்டியினுடைய ஒரு மகிமையினுடைய ஒரு திவல இருக்கு. நாம் நெய்வயாம் ஸ்ரீயம் சக்தி எதிய தாம எம்பெருமா தேவரே பெருமாளை கூட சொல்லச்சே கூட பிராட்டியினுடைய ஸ்தானமாக தான் சொல்லியிருக்கேன். ஸ்ரீய பதிஹி ஸ்ரீநிவாசா இப்படி சொல்றது தான் எல்லாரும் பெருசா சொல்லின்றிருக்கா. ஆகையல்ல உமக்கு ஏற்றமே கூட பிராட்டியினாலதான் ஏற்றம் அப்படின்னு ஒரு விதமான ஒரு அர்த்தம் அது. மாறிட்டு சொல்றவாங்க அப்பிரமேயம் ஹி தத்தேஜா எத்தா ஜனகாத்மஜா. அப்ப ராவணன் கூப்பிடுறோம், நீதான் சகாயம் பண்ணணும் சீதா பிராட்டியை அழிச்சுட்டு வர்றதுக்கு அப்படின்னு, அது ராமனிடத்துல இருந்து பிரிக்கிறதுக்கு நீதான் சகாயம் பண்ணணும்னு கேட்கிறான். அப்ப கேட்கச்சே மாறிட்டு சொல்றான், அப்ப நான் எத்தனையோ வாட்டி பரிபவப்பட்டிருக்கேன், அதோடு இல்லை இப்போ அந்த ராமனுக்கு ஏற்றமே அந்த சீதா பிராட்டியோடு சேர்ந்திருக்கிறது. அப்ப அளவிட முடியாத ஒரு தேஜஸோட இருந்துருக்கேன், ராமனிட்ட போய் விளையாட்டு வச்சுக்காத அப்படின்னு மாறிட்டு உபதேசம் பண்றான். ராட்சசனா இருந்தா கூட உபதேசம் பண்றான். அந்த மாதிரி அந்த பிராட்டி பிராட்டியினுடைய சேர்க்கையினாலேயே பெருமாளுக்கும் சிறப்பு ஏற்பட்டதுன்னு சொல்லி சொல்ற. இது 72வது ஸ்லோகத்துல சொன்ன. 79வது ஸ்லோகத்துல சொல்லச்சு, யாவை துவயா பிதி மந்தன யத்ன லப்யா யா அந்தர்ஹிதேதி ஜெகதுன் மதனோத்யதோ பூஹு சாக பிரதிக்ஷணம் அபூர்வ ரதானுபந்தைஹி பாவைஹி பவந்தம் அபிநந்தயதே சதைவ என்று சொல்ற. இந்த விஷயத்துல பார்த்தோம்னாக்க பெருமாள் திருப்பார்கடலை கடைந்து பிராட்டிய பெற்ற அந்த திருப்பார்கடலை கடைவதற்கு காரணம் என்ன அப்படின்னு எல்லாரும் நினைச்சிருப்பான், லோகத்தாரெல்லாம் நினைச்சிருப்பான். அமிர்தம் பண்றதுக்காக, அமிர்தத்தை வாங்கி கொடுப்பதற்காக அப்படின்னு நான் நினைச்சுட்டு இருப்பான். ஆனா அது இல்லை. அந்த பெருமாள் திருப்பார்கடலை கடந்ததே எதுக்காக அப்படின்னா பிராட்டிய பெறுவதற்காக தான் அப்படின்னு சொல்லி சொல்ற. அண்ணல் செய்து அலைகடல் கடைந்து அதனோடு கண்ணுதல் நஞ்சுண்ண கண்டவனே விண்ணவர் அமுதுன அமுதில் வரும் பெண் அமுதுண்ட எம்பெருமானே. இது திருமங்கையாழ்வாருடைய பாசுரம். விண்ணவர் அமுதுன தேவதைகள்லாம் அமிர்தம் தான் விசேஷம் நினைச்சுண்டு அமிர்தத்தை வாங்கிட்டு போயிட்டு இருக்கான். ஆனா அமுதில் வரும் பெண்ணழகுண்ட எம்பெருமானே, அமுதில் வரக்கூடியதாக இருந்திருக்கிற பெண் அழகாக இருக்கக்கூடிய பெண் அமுதாக இருக்கக்கூடிய பிராட்டியை ஏற்றுக்கொண்டவன் அந்த எம்பெருமான் சாட்சா சைவ நாராயணன் என்பதாக. அதுக்காகத்தான் அவர் பெருமாள் எதர்த்தம் அம்போதிகி அமந்தி அபந்திக அலைகடலை கடைந்து அடைத்த அம்மான் தன்னை என்று சொல்ற. யாவை துவயா பிதி மந்தன யத்னலப்யம் யா அந்தர்ஹிதேதி ஜெகன்மு ஜெகதுன்மதனோத்யதோ பூ. பிராட்டிய ராவணன் தூக்கம் போயிட்டான். ராவணன் தூக்கம் போயிட்டதுனால இந்த பிராட்டிய காணாததுனால உலகத்தையே நான் கவுத்து போடுவேன் அப்படின்னு சொல்லி அவர் சொல்ற. ஜெகத் சசைலம் பரிவர்த்தையாமியகம்னு அவ்வளவு கோபப்படுற இடத்துல. ஆனா இங்க ஒரு சப்தத்தை பிரயோகம் பண்ணிருக்கே ஆழ்வான், அதுதான் சுவாரஸ்யமான ஒரு விஷயம்.
யான் அபஹர்தேதி அப்படின்ற வார்த்தையை போடல, யான் அந்தர்ஹிதேதி அப்படின்ற வார்த்தை தான் இந்த இடத்துல பதத்தை பிரயோகம் பண்ணிருக்கு. ராவணனாலே அபகரிக்கப்பட்டான் சீதா பிராட்டி என்பதை நினைச்சுண்டு பெருமாள் கோபப்பட்டு யாருன்னு தெரியாத போயிட்டுனாக்க, யார் இருந்ததுனாக்க, யாரா இருந்தாலும் இது சொல்லாத போயிட்டா இந்த லோகத்தையே நான் கவுத்து போட்டுருவேன்னு எல்லாம் சொல்லி கோபப்பட்டேன்னு சொல்லி சொல்ற. யா அந்தர்ஹிதா அபகிருதா அந்தர்ஹிதா அப்படின்றது இந்த ரெண்டு பதத்துக்கும் வேறுபாடு இருக்கு. அந்த அதாவது அபகிருதான்னா ஒத்தனாலே தூக்கியும் போதும், அந்தர்ஹிதா அப்படின்னாக்க மறையறதுன்னு அர்த்தம். யா அந்தர்ஹிதேதி எவ்வளவுவள் எந்த ஒரு பிராட்டியானவள் மறைந்தாள், அவ காணாம போனா அப்படின்றதுக்காகவே இவர் கண்ணுல படலேன்றதுக்காகவே பெருமாள் லோகம் மொத்தத்தையும் நான் அப்படியே திரட்டி போட்டு வரேன் நானுன்னு சொல்லி சொல்றேன். அபகிருதான்ற வார்த்தைய சொல்லல. சொல்லாததுக்கு காரணம் என்ன அப்படின்னா, பெருமாளுக்கு எவ்வளவு சக்தியோ அவ்வளவு சக்தி பிராட்டிக்கும் இருக்கு. அப்படி பிராட்டிக்கு இருந்தாலும் கூட பிராட்டி சில சமயத்துலதான் அந்த பலங்கள் எல்லாம் ஞான வரைசரியாதிகள் எல்லாம் வெளிப்படுத்துறா, சில சமயத்துல அது வெளிப்படுத்துறது இல்லை. இப்ப பிராட்டி ராவணனால அபகிருத்தாளாக தூக்கி போகப்பட்டவளாக இருக்கா அப்படின்னு சொன்னாக்க, ரொம்ப பிராட்டி கணக்கு மனசு வச்சாருனாக்கா ராவணனை சித்தரிச்சு கொள்ளலாம். பத்மாகர்மி தசக்ரீவ பத்மம் பத்மார்க தேஜசா அப்படின்னு சொல்லி இவளே சொல்றா ராவணனோட பேசுறது. நான் நினைச்சேன்னாக்கா என்னுடைய பாதிவிரத்தினால வந்து பொண்ணை வந்து அப்படியே பத்மமா ஆக்கிட முடியும், ஆனா நான் பண்ணல. தபசஸ்ட அனுபா அசந்தேசாத்து ராமஸ்ட தபசஸ்ட அனுபாலனா அப்படின்னு அல்பமா இதுக்கோசரம் என்னுடைய தபசெல்லாம் வீணாக்கிக்கணும்னு நான் விரும்பல. இதே சீதா பிராட்டி தனக்கு அந்த பிரதிபத்தையாக இருக்கக்கூடிய ஒரு தபஸ் இருக்கிறது சத்தியமா கணக்கு இருந்ததுன்னாக்க, சீதோபவ ஹனுமத சீதோபவ ஹனுமதான்னு அக்னி பகவான் இடத்துல பிரார்த்தனை பண்ற அவளுக்கு. அப்ப அந்த இடத்துல வரத்தே தன் தபஸ் வீணாக்கிறது, தன் தபஸ் செலவழிக்கிறதுல அவ இஷ்டப்படுற. தனக்காக ராவணனை வதம் பண்றதுக்கு பஸ்மம் ஆக்கிறதுக்கு வரிசை அந்த தபஸ் செலவு பண்றதுக்கு விரும்பல. இப்ப இதுல இருந்து என்ன தெரியுது, அந்த சீதா பிராட்டியால தன்னை சேர்ந்தவன் அந்த எம்பெருமான அடைந்தவன் பிராட்டி அடைந்தவாளுக்கு ஒரு கட்டம் வந்ததுன்னு அந்த கட்டத்தை அவனால பார்த்துட்டு இருக்க முடியாது. என்ன விலையாக இருந்தாலும் அது எதுவா இருந்தாலும் அதை போக்க அதை வந்து பக்த ரட்சணத்துக்காக செலவு பண்றதுக்கு சித்தமாக இருக்கான்னு அர்த்தம் இருக்கு. அப்போ இதே சீதா பிராட்டி கொஞ்ச நாள் முன்ன ராமனிடத்துல சொல்லச்சு, நத்வா குர்மி தசக்ரீவ பத்மம் பத்மாருக தேஜசா அசந்தேகாத்து ராமத்தை தபஸ்ருஷ்ட அனுபாலனாத்துன்னு சொன்னவள், அடுத்த காத்தால மறுநாள் காத்தாலைக்கு வரச்சே மத்தியானத்துக்கு வரச்சே ரெண்டையும் தானே பார்த்துருந்தேன் ரிஜய ஹனுமான். அப்போ ஹனுமானுக்கு உன்னோட பேசியிருந்த ஒரு குரங்கு, அந்த குரங்கு மூஞ்செல்லாம் சகசவேன்னு இருந்த தாமிரமுகா கபிகி அப்படின்னு சொல்லி சொல்றா ராட்சசி எல்லாம், அது வால நெருப்பு கொளுத்து தெரு தெருவா இழுத்துட்டு போயிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே உத்தர கஷணத்துல அவள் அப்படியே மனசுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு போயிடுறா. தனக்கு அந்த சிரமம் வந்த மாதிரி நினைச்சுண்டு அக்னி பகவான பிரார்த்தனை பண்றாள். அப்படியெல்லாம் சக்தி இருந்துட்டு இருக்கிறவள் சீதா பிராட்டி. ஆகையில ராவணன் நினைச்சதுனால மாத்திரம் தூக்கிட்டு போயிட முடியாது. அந்தர்ஹிதா அவள் தானே மறைஞ்சிட்டாள். அந்த மறைஞ்சிட்டதுக்கு காரணம் என்னன்னா, எத்தனையோ பதிவிரதா ஸ்திரீக்களை ராவணன் சிறைப்படுத்தி இருக்கான், அவள்லாம் தன்னுடைய குழந்தை மாதிரி தன்னுடைய குழந்தைகள் கணத்துல விழுந்துட்டுனாக்க அந்த தானும் அந்த கணத்துல குதிச்சு அதுகளை அந்த குழந்தைகளை தூக்கிறதுக்கு எப்படி
முயற்சி பண்ணுவாளோ ஒரு அம்மா தனக்கு நீச்சல் தெரியுமா தெரியாதான்றத பார்க்காத எப்படி பண்ணுவாளோ அந்த மாதிரி சீதா பிராட்டியும் அந்தர்ஹிதையாக இருந்துட்டு அத்தனை பதிவிரத வருண கன்யா முதலியவர்களுக்கெல்லாம் அந்த பதிவிரதர்களுக்கு எல்லாருக்கும் ஒரு விமோசனம் ஏற்படணுன்றதுக்காக தான் அந்தர்ஹிதையாக ஆனாள் தான் மறைஞ்சிருந்தா அப்படின்ற வார்த்தையை சொல்றாரு. இது ஒரு அதிசூக்மமான ஒரு அர்த்தம். இது இப்படி ஆழ்வானுடைய ஒரு பிரயோகத்துல ஒரு சுவாரஸ்யம் இதெல்லாம் தான் நம்ம தெரியும். வெறும் அர்த்தம் தெரியறது வாஸ்தவம் தான், இதுல ஒன்றும் அனுபவம்ன்றது ஒவ்வொரு மாதிரி இறந்துருக்கு. இப்படிப்பட்ட சப்த பிரயோகத்துக்கு என்ன காரணம்ன்றத நம்ம யோசனை பண்ணி பார்க்கணும். யா அந்தர்ஹிதேதி ஜெகத் உன்முகனோத்யதோ பூஹு யாச்ச பிரதிக்ஷணம் அபூர்வ ரசானுபந்தைஹி. அப்பேற்பட்ட அந்த சீதா பிராட்டி, அந்த மகாலட்சுமி பெரிய பிராட்டியா ஒவ்வொரு கணத்திலையும் பெருமாளுக்கு ஒரு ரசத்தை ஏற்படுத்தி அப்பொழுதுக்கு அப்பொழுது ஆறாவதாக அவளும் இருந்திருக்காளாம். அதுதான் ஒரு கணந்தோறும் அபூர்வமான ஒரு ரச விசேஷத்தை ஏற்படுத்தி இப்படிப்பட்ட ஒரு பாவ பந்தங்கள்னால அந்த பெருமாளை உகப்பிக்கின்றார். அந்த உகப்பிக்கிறதுன்றது இந்த வார்த்தை இருந்திருக்கேன், இதுதான் பாவபந்தைகி பவந்தம் அபிநந்தயதே சதைவ. உம்மை சந்தோஷப்படுத்துகிறாள் எல்லா சமயத்திலையும், எப்பொழுதும் சந்தோஷப்படுத்துகிறாள்னு சொல்றார். அந்த பிரீபிராட்டியாருக்கு பெருமாளை மாதிரி எல்லா குணங்களும் எல்லாம் இருந்தா கூட ஞானபலைஸ்வரிய வீரிய சக்தியாதிகள்லாம் இருந்து இவர் பகவானாக இருந்தார்னாக்கா அவர் பகவதியாக இருந்துருக்கா, இப்படி நிருபாந்திகமாக இப்படிப்பட்ட பகவத் குணங்கள்லாம் நிறைந்து இருந்தாலும் கூட அவளே வகுத்துன்றது என்ன அப்படின்னா, தான் எம்பெருமானுக்கு சேஷபூதை, தான் பெருமாளுக்கு சேஷபூதை, பெருமாள் ஒருத்தர் தான் எல்லாருக்கும் சேஷனாக இருந்திருக்கிறவ. அதாவது பிராட்டி ஏகோன சேஷம், பெருமாள் ஏகோன சேஷி, பெருமாள் தவிர மீதி பேர் எல்லாருக்கும் சேஷி சேஷியாக இருந்துருக்க, பெருமாள் பிராட்டிக்கும் சேஷியாக இருந்துருக்க, தான் எம்பெருமானுக்கு சேஷபூதை என்பதை வெளிப்படுத்துவதற்காக தான் அபிநந்தயதி அந்த எம்பெருமான் தனக்கும் சேஷியாக இருந்திருக்கிற எம்பெருமான கணிக்கணை சந்தோஷப்படுத்துகிறவளாக இருந்திருக்கா என்றெல்லாம் இதுக்கு முன் ஸ்லோகத்துல நாம பார்த்தோம். இப்போ 80வது ஸ்லோகம், இதுல இந்த குலோகத்துல 3வது ஸ்லோகம் இது. இந்த ஸ்லோகத்தினுடைய அர்த்தத்தை பார்க்க இருக்கின்றோம். அற்புதமான ஸ்லோகம். ரூபஸ்ரீயா குணகணைர் விபவேன தாம்னாம் பாவேருதார மதுரை சதுரை சரித்ரை நித்யம் தவைவ சதிருஷீம் ஸ்ரீயமேஸ்வரீம் தாம் வாஞ்சாஞ்சிதா பரிசரேய முதிர்ந்த பாவாம் வாஞ்சாஞ்சிதா பரிசரேயம் முதிர்ந்த பாவாம். எப்பவுமே இந்த பெருமாளும் தாயாரும் சேர்ந்து இருக்கிற ஒரு சேர்த்து இருக்க அது ரொம்ப ரொம்ப அழகு, அதை யாராலும் சொல்லவே முடியாது. அந்த சேர்த்தியில போய் ஒரு கைங்கரியம் பண்றது இருக்க, அதை காட்டிலும் புருஷார்த்தம் வேற ஒண்ணுமே கிடையாது. அதை அனுபவித்தவாளுக்கு தான் சொல்ல முடியுமே தவிர, அது வெறும் வார்த்தைகளால வர்ணனம் பண்ண முடியாது. இதுதான் விஷயம். வாசல்ல பெருமாள் எழுது, தேவப்பெருமாள் எழுது, வாசல்ல தட்டு சமர்ப்பிக்கிறோம். அப்படி தட்டு சமர்ப்பிச்சா கூட பெருமாளுக்கு மாத்திரம்தான் தட்டு சமர்ப்பிக்கிறோம். பெருமாள் உள்ள போன உடனே தாயார சேர்ந்துகிறேன் ரெட்ட பிற்பாடுல வரச்சு. அப்போ சில பேர் எல்லாம் பார்த்துட்டு இருப்பா அங்க தாயாரும் பெருமாளுமா சேர்ந்து ஆரத்தி நடக்கச்சு. அப்போ உபகாரம் சமர்ப்பிக்கணும், திவ்ய தம்பதிகளுக்கு உபகாரம் சமர்ப்பிக்கணும்னு அங்க காத்துட்டு இருப்பா. நான் அதெல்லாம் கொஞ்சம் கவனிச்சு பார்ப்பேன். நான்
பாத்தியா இவாளுடைய ஒரு அந்த கைங்கரிய புத்தி எப்படி இருக்கு பாத்துமா பெருமாளுக்கு நம்மளுடைய கைங்கரியத்துக்கு பிரதமந்தையா பெருமாள் தாயா ரெண்டு பேரும் தான் இருக்கா அப்படின்றத உணர்ந்துட்டு இவா பண்றா பாத்துமான அப்படின்னு ஒரு சந்தோஷமா இருக்கும் எனக்கு சரி நீ அந்த மாதிரி பண்ணலாமே அப்படின்னா நம்மாத்து வாசல்ல பெருமாள் எழுச்சு நாம அவருக்கு பெற்றதை போய்க்காது இருக்க முடியுமா ஓடுனா மறுபடியும் ஓடுனா இன்னொரு உபகாரத்தை ஏற்கனவே போய் எங்க சமர்ப்பிக்கலாம் இதை நாம உதாசீனப்படுத்த முடியாது நம்ம வாசல் பெருமானுக்கு ஆகையால அந்த மாதிரி அந்த ஒரு கைங்கரிய ரசம் இருக்க அந்த தாயார் பெருமானும் சேர்ந்து இருந்தாக்க அப்ப வர ரசம் ரொம்ப அதிகமா தான் இருக்கும் அதுல ஒன்றும் சந்தேகமே இல்லை அப்படின்னு வேண்டாம் அந்த நூத்துக்கால் மண்டபத்திலேயே எங்கேயோ தாயாரும் பெருமானும் ஒன்னா எழுந்துள்ள இருக்கா அப்படின்னு சொன்னா நம்ம அறியாமலேயே ஒரு பிரதட்சணத்துக்கு ரெண்டு பிரதட்சணம் எப்படியான வந்து பிரதட்சணம் பண்ணிட்டு வர முடியுமா அந்த திவ்ய தம்பதிகளை பிரதட்சணம் பண்ண முடியுமான்னு தான் பார்ப்போம் நம்ம இதெல்லாம் ஒரு நிலை நமக்கு ஏற்படுறது இது நமக்கே இப்படி ஏற்படுத்த அழ்வானுக்கு ஏற்படாதா அழ்வான் பாதிக்கிற நித்யம் தவைவ சதிருஷிம் சுயமீஸ்வரீம் தாம் பரிசரேயம் அந்த பெரிய பிராட்டிக்கு நான் கைகரியம் பண்ணணும் துவாஞ்ச போனா போயிட்டு போறதுன்ற மாதிரி இருக்குது உமக்கும் கைகரியம் பண்ணணும் அப்படின்னு சொல்றது பார்த்தாக்க அந்த பெரிய பிராட்டியாரோட ஒரு சேர்ந்து இருக்கிறதுனாலதான் உமக்கும் கைங்கரியம் பண்ணணும்னு சொல்ற மாதிரி இருந்துருக்கு கண்ணன் அடியினை எமக்கு காட்டும் வெப்பு கடிவினையர் இருவினையும் கடியும் வெப்பு தென்னமது வீடென்ன திகழும் வெப்பு தெளிந்த பெரும் தீர்த்தங்கள் தெளிந்த வெப்பு புண்ணியத்தில் புகழிதென்ன புகழும் வெப்பு பொன்னுலகில் போகமெல்லாம் உணர்க்கும் வெப்பு விண்ணவரும் மன்னவரும் விரும்பும் வெப்பு வெங்கட வெப்பன விளங்கும் வேத வெப்பே அப்படின்னு சொல்லி சுவாமி தேசிகன் திருவேங்கட மலைய மங்கள சாசனம் பண்ற கடுவினையர் இருவினையும் கடியும் வெப்புன்னு பொண்ணு பாப்போம் ரெண்டும் போய் மோட்சத்தை கொடுக்கக்கூடியது இந்த திருவேங்கட மலைன்னு இது எங்கப்பா மோட்சம் கொடுக்க போறது அந்த திருவேங்கடனுடைய அந்த சீனிவாசன் அந்த மலை மேல இருக்கிற சீனிவாசன் தானப்பா மோட்சம் கொடுக்கிறவ ஒரு அச்சேத்திரமா இருக்கிற மலை போய் மோட்சம் கொடுக்குமா சதுபசதனா தத்யசோவா மகா பிரளயேபிவா விசரத்து நிஜம் பாதாம் போஜம் மிருகாஞ்சல சேகரா அது தயாதேவி பெருமாளுடைய குணம் அவளை ஆசிரியிச்சுட்டா போருமா இன்னைக்கோ நாளைக்கோ என்னைக்கோ ஒரு நாளைக்கு அந்த திருவேங்கட முனியான் தன்னுடைய திருவடியை நமக்கு கொடுக்க போறேன்னு சொல்லி சொல்ற சுவாமி தேசிகனுடைய அனுபவம் இப்படிலாம் சொல்லச்சே அந்த மலைக்கு ஒரு ஏற்றம் சொல்லச்சு அப்ப சொல்ற அதுல திருவாராயிரம் கோடியில வியாக்கியானம் பண்ணச்சு அந்த மலை அந்த திருவேங்கடமுடியானுக்கு ஏற்றமே அந்த மலையில இருந்தது நல்லதான் அந்த மலையோட சம்பந்தம் திருவேங்கடமுடியான் எழுதிருக்கிறதுனால மலைக்கு ஏற்றம் இல்லை மலையோட சம்பந்தப்பட்டிருக்கிறதுனாலதான் திருவேங்கடமுடியானுக்கு ஏற்றமா சீனிவாசனுக்கு ஏற்றமா அப்படி சொல்லும்படியான மலை என்று சொல்ற அந்த மாதிரி இங்க சுவாஞ்சாஞ்சிதா தாம் பரிச்சரியம் அந்த பிராட்டிக்கு நான் கைங்கரியம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சுவாஞ்சாஞ்சிதான்னாக்கா அவளை விட்டு பிரியாதவராக நேர் இருக்க உம்மை விட்டு அவள் பிரியாதவளாக இருந்தாலும் அவளை விட்டு நேர் பெரிய பரஸ்பரம் இருக்கிறதுனால உமக்கும் போனா போயிட்டு போறதுன்னு ஒரு கைங்கரியம் பண்ணணும்னு நினைக்கிறேன் அது சொல்றதுன்னு ஒரு சமத்காரமாக சொல்லணும் ஆனால் வசதியில அந்த பெருமானும் தாயாருமா சேர்ந்து இருக்கிற ஒரு சேர்த்தி அந்த சேர்த்திக்கு தான் கைங்கரியம் பண்ணணும்ன்ற ஒரு ஆசை அப்படி என்ன விசேஷம் இருக்கு பெருமாளுக்கும் தாயாருக்கும் என்ன இருக்கு அப்படின்னா ரூபஸ்ரீய குணகணைகி விபவேகம்னாம் பாவைருதார மதுரைகி சதுரைச்சரித்திரைகி நித்யம் தவைவ சதிருஷீம் ஸ்ரியமீஸ்வரீம் தாம் த்வாஞ்சாஞ்சிதா பரிசரேயம்
உதீர்ண பாவ ரூபஸ்திரியா. திருமேனியினுடைய அழகாலயம் அப்படின்னு சொல்லி சொல்ற. இங்க சொல்லச்சு ஸ்ரீதருடி முதல் முதல்ல செம்சுபா விரட்சத்து மேலேந்து சீதா பிராட்டிய பார்க்கறேன். அப்ப பார்க்கட்டே சொல்ற வார்த்தை, துல்லியசீல வயோவிருத்தான் துல்லியாபிகன லட்சணம் ராகவோர்ஹதி வைதேகியின் சஞ்சேயம் அதிதே க்ஷணா. அப்ப துல்லியசீல வயோவிருத்தான்னு சொல்லச்சே எல்லா விதத்திலையும் அந்த பிராட்டிக்கு ஏற்றவராக பெருமாள் இருந்திருக்கேன்னு அர்த்தம். உனக்கேற்கும் கோலமலர் பாவைக்கு அன்பாகிய என் அன்பேயோ ஆழ்வாருடைய மங்களாசாசனம், அமுதனையும் கோமலவல்லி தாயாரையும் சேவிக்கணும். நிறைய சன்னிவேசத்துல அங்க தாயார் பெருமாள் ரெண்டு பேரும் ஏகாசனத்துல எழுந்தருளி நமக்கு ஒரு சேவை சாய்ப்பா. இப்பவே கூட பார்த்தோம்னாக்க தாயார் பெருமாள் ரெண்டு பேரும் எழுந்தருளி, இப்போ தேசிகன் சாத்துவார் அவதார உற்சவம், தேசிகன் அவதார தினத்திலேருந்து ஆரம்பிச்சு அதுலேருந்து பத்து நாள் வந்து சனியோட சனியத்து ஞாயிறு ஒன்பது திங்கக்கிழமைன்னு நினைக்கிறேன், மற்ற திங்கக்கிழமை சாத்து முறை வரும். அன்னைக்கு பெருமாள் தாயார் ரெண்டு பேருமே தேசிகன் சன்னதிக்கு எழுந்தருளி அந்த ஏகாசனத்துல இருந்து அனுகிரகம் பண்ணுவார். அதே மாதிரி பல சன்னிவேசங்கள் மார்கழி மாசத்துல, அதே மாதிரி பல சன்னிவேசங்கள்ல அந்த கோமலவல்லி தாயாரும் அமுதனும் ஏகாசனத்துல இருந்து அனுகிரகம் பண்றதுன்றது உண்டு. இப்ப பார்த்தோம்னாக்க அதுலயும் அதுல பத்தொன்பதாம் சேவைன்னு ஒரு சேவை, அந்த சேவையில பெருமாள் தாயாராட்டம் சேவை சாய்ப்பு, தாயார் பெருமாள் ஆட்டம் சேவை சாய்ப்பு. இது திருக்கோலங்கள், தாயாருக்கு பெருமாள் திருக்கோலம், பெருமாளுக்கு தாயார் திருக்கோலம். வாஸ்தவமா இது தாயார் தானா பெருமாள் தானா, பெருமாளுக்கு திருக்கோலமா இல்ல நிஜமாவே தாயாரா அப்படின்னு தெரிஞ்சுக்க முடியாது. அதே மாதிரி தாயார் தான் பெருமாள் திருக்கோலத்துல இருக்கிறா இல்ல இது வந்து நிஜமாவே பெருமாள் தானா அப்படின்னு ஒரு சந்தேகம். அப்படி ஒரு அற்புதமான சேவை. இப்பெல்லாம் நீங்க முன்னெல்லாம் நம்ம நினைச்சா அந்த சேவை சேவிக்கிறதுக்கோசரமே ஒரு பெரிய கும்பல் வரும், இப்பெல்லாம் நம்மளுடைய இயலாமைய புரிஞ்சுட்டு அது அது யூடியூப்ல வருது, போட்டோல வருது, வாட்ஸ்அப்ல வருது, எல்லாத்துலயும் வருது. அந்த போட்டோ எடுத்து பார்த்தங்கன்னா தெரியும் அந்த அனுபவத்தை. அதுதான் நாம எதுவுமே துல்லியசீல வயோவிருத்தான்னு சொல்லச்சு. இப்ப ராமன்ல அதாவது பிராட்டிக்கு ஏற்றவராக ஒரு ரூபத்தினாலையும் குணங்கள்னாலையும் எல்லாத்தாலையும் ராமன் குழந்தையராக இருக்காருன்னு சொன்னா ஏதோ உபன்யாசம் பண்ற மாதிரி இருந்துட்டு இருக்கும். நம்ம மனசுல நிக்கணும்னாக்க அந்த அர்ச்சாமூர்த்தியில நம்ம அது மொத்தத்தையும் அனுபவிச்சு பார்த்தோம்னாதான் நம்ம மனசுல நிக்கும். அதுக்காக சொல்லி சொல்றேன், இங்க ரூபஸ்ரீயா ஒரு அழகு. அமுதனுக்காகவே கோமலவல்லி தாயார் ஏற்பட்டார், கோமலவல்லி தாயாருக்காகவே அமுதன் ஏற்பட்டார், அதுல ஒண்ணும் சந்தேகமே கிடையாது. ரெண்டு பேருக்கும் அப்படி ஒரு அழகு. அப்போ அந்த ஒப்புமை ஒரே மாதிரி இருந்துட்டு இருக்கும். ஆச்சரியமான ஒரு சேவை ரூபஸ்ரீயா. அந்த திருமேனியினுடைய அழகுனாலையும் குணகணைஹி அந்த திருக்கல்யாண குணங்கள், பெருமாளுக்கு என்னென்ன குணங்கள் இருக்கோ அத்தனை குணங்களும் பிராட்டிக்கு இருக்கு. பெருமாளுக்கு பார்க்கறது யம் சீதா மமசுதா சகதர்ம சரீதமா பிரதீட்சதை நாம் பத்ரந்தே பாணிங்கிருஷ்ணேஸ்வர பாணினா. ஜனக மகாராஜ சொல்லி கொடுக்குற இந்த சீதை எப்படி இருப்ப தெரியுமா அப்படின்னா, சகதர்ம சரீதவ நீ என்ன தர்மானுஷ்டானம் பண்ணணும்னு நினைக்கிறியோ அந்த தர்மானுஷ்டானத்தை உன்னோட சேர்ந்து அனுஷ்டிப்பவளாக இருப்பா அப்படின்னு சொல்ற. பெருமாளுடைய இதுவே என்ன யாகம் என்ன அப்படின்னாக்க சர்வரக்ஷண தீட்சித்து தான், தீட்சை தான் அவருக்கு. ஆகையால அப்போ சரணாகத
சம்ரக்ஷண தீட்சிதாளாக இருக்காள். அப்போ சரணாகத பரித்ராண சப்ததந்து தீட்சிதன். அப்போ தீட்சைன்றது யாகம், யாகத்துல ரெண்டு பேருமா சேர்ந்துதான் இருந்துருக்கா. அப்போ அந்த சரணாகத ரக்ஷணன்ற ஒரு விஷயத்துல பெருமாளை காட்டுல ஒருபடி மேலேயே சமமா இருக்கிறதுன்னா ஒருபடி மேலேயே போயிட்டு இருக்காதாம். அதுதான் ஒரு விஷயம். அதே மாதிரி பிராட்டி அதுக்கு ஒரு விபவேன அவதாரத்தினுடைய ஒரு சிறப்பு என்ன, பெருமாள் காட்டிலும் பிராட்டியினுடைய அவதாரம் இருக்க அது ரொம்ப விசேஷமா இருக்கும். ஆவிர் பாவா கலச ஜலதே, இந்த கலச ஜலதௌ அத்வரே வாபி ஸ்தானம் யஸ்யா சரதி ஜவனம் விஷ்ணு வக்ஷஸ்தலம் வா. லக்ஷ்மி சகஸ்திரத்துல வெங்கடாத்வரி பொண்ணுக்கு அதுல ஆவிர் பாவ ஸ்தபகம்னு ஒரு ஸ்தபகம் இருக்கு. அந்த பிராட்டி அவதாரம் பண்ண ஒரு விஷயம். பெருமாள் எங்கெங்கேந்தெல்லாம் அவதாரம் பண்ணதுன்றத கொஞ்சம் யோசனை பண்ணி பார்ப்போம். பெருமாள் பிராட்டி எங்கெங்கேந்தெல்லாம் பெருமாள் அவதாரம் பண்ணச்சு, தேவகிக்கு குழந்தையாக அவதாரம் பண்ணேன், அதிதிக்கு குழந்தையாக அவதாரம் பண்ணேன், தசரத சக்கரவர்த்திக்கு குழந்தையாக அவதாரம் பண்ணேன், இதெல்லாம் இருந்திருக்கு. அவர் இவர் கௌசல்யனுடைய கர்ப்பவாசம், தேவகியனுடைய கர்ப்பவாசம், இப்படி எல்லாமே அவர் இருந்திருக்கு. ஆனா சீதா பிராட்டியினுடைய அவதாரம், தாயாருடைய அவதாரங்கள்லாம் பார்த்தோம்னாக்கா பெருமாள் காட்டுல இன்னும் விசேஷமாக இருந்துருக்கும். ஏன்னா திருப்பார்கடல்ல அவதாரம் பண்ணிருக்க, தாமர புஷ்பத்துல அவதாரம், ஆவிர்பாவாக கலச ஜலதௌ, அதே மாதிரி பிருகு ஜனகருடைய யாகசாலை, பிருகு மகர்ஷியினுடைய அக்னி குண்டத்துல இருந்து அவதாரம் பண்ணிருக்கு, இப்படி பூமியில இருந்து அவதாரம் பண்ணவள், கலச ஜலதௌ அத்வரே வாபி யஸ்யாஹான்னு சொல்லி சொல்லுவார். யஸ்யாஹ ஸ்தானம், அந்த பிராட்டியினுடைய ஸ்தானம் எதுவாக இருந்திருக்கு, சரதி ஜவனம், தாமரை தோட்டம், விஷ்ணுவனுடைய பெருமாளுடைய வக்ஷத்து, இப்படி இப்படி தன்னுடைய அவதாரங்கள்னாலேயும் சிறப்பு பெற்றவளாக இருந்திருக்கிறவள் பெரிய பிராட்டியார் மகாலட்சுமி. அப்பதான் இந்த இடத்துல சொல்றேன், ரூபஸ்ரீயா குணகணை விபவேனதாம்னாம். இது இருப்பிடத்தாலும், அதாவது அவதார ஸ்தலங்கள்னாலே அர்த்தம். தாமன்றது பிரகாசம். அப்படி பிரகாசம்னு எடுத்துட்டோம்னாக்க பெருமாளுடைய பிரகாசத்துக்கும் தாயாருடைய பிரகாசத்துக்கும் ஒன்றும் குறவே ஒரு ஜாஜ்வல்யமான ஒரு பிரகாசம். அந்த பிரகாசம் நாம சேவிச்சவளுக்கு தான் தெரியும். அது பார்ந்து இப்ப அங்க இருக்கிறவளை சொல்ல வேணாம், இங்க நாம சேவிப்போம். நம்ம இப்ப மகாநவமி இன்னைக்கு தாயாரும் பெருமாளும் எழுந்தா, நூத்துக்கால் மண்டபத்துல எழுந்தா, இந்த சேவை எனக்கு கிடைக்க போறதா கிடைக்க போறதான்னு நினைச்சிருந்து ஓடி வந்தேன். வந்த ராத்திரி 12 மணிக்கு சேவையாச்சு. ஆச்சரியமான சேவை அது. பெருமாளும் தாயாரும் பெருமாள் வெள்ள செக்குதாட சமர்ப்பிச்சுன்னு திருவாபுரம் சமர்ப்பிச்சுட்டு இருக்கு. ஆச்சரியமா பிரகாசமும் ரொம்ப ஆச்சரியமா சேவை சாய்க்கிறேன். பக்கத்துல தாயா ஏகச்சத்திரம் வெண்கற்ற கொடையும் கீழே இருந்துட்டு அவ ரெண்டு பேரும் அந்த திவ்ய தம்பதிகள் அவ தான் லோகம் புவனம் முதத்தையும் ஆழ்பவர்களாக இருந்திருக்கான்றத பறைசாக்கும் போதுன்னா ஒரு ஆச்சரியமான ஒரு சன்னிவேசம். அந்த ஃபேஸ் பண்ணக்க தாயாருடைய தேஜஸ்ஸு பெருசா, பெருமாளுடைய தேஜஸ்ஸு பெருசா, நம்ம பெருமாள் தான் வசத்தின்னு நினைச்சிட்டு போய் எந்த அம்சத்துலயும் தாயாருடைய தேஜஸுக்கு குறவை இல்லை. அப்படி ஒரு அழகு, அப்படி ஒரு தேஜஸ்ஸு, அந்த தேஜஸோட நீ இருந்துருக்க. அததான் ரூபஸ்ரீயா குணகணை விபவே நாம் நா பாவை உதார மதுரை உபாபாவை. அந்த எண்ணங்கள்ல வரைக்கு பிராட்டியினுடைய எண்ணம், பெருமாளுடைய எண்ணம், ரெண்டு பேருமே இன்னும் கேட்டா ஒரு படி மேல போறது. ரக்ஷந்தியா பவனாத் வரைச்சு அந்த பவனாத்ம ஜன இடத்துல ஹனுமான் இந்த ராட்சசிகள் எல்லாம் எப்படி எப்படி எல்லாம் ராட்சசிகள் எல்லாம் பிராட்டிய கஷ்டப்படுத்தினான்றது ஹனுமான் ஒருத்தர் தான் பார்த்தவர்.
मातरन् मैथिलि राक्षसी स्वै तथैव आर्द्रापराधास्त्वया रक्ष्यन्त्या पवनात्मजात् அந்த ஹனுமான் இடத்துல இருந்து அத்தனை பெரிய ஆர்திராபராதிகளாக இருந்த அத்தனை ராட்சசிகளையும் கூட ரட்சணம் பண்ணா சீதா பிராட்டி. இவ மொத்த பேரையும் எனக்கு பழல் பழன்னு அடிக்கணும்னு தோன்றது, கிள்ளணும்னு தோன்றது, உதைக்கணும்னு தோன்றது, ஒரு கும்பம் குத்து குத்தணும்னு தோன்றதுன்னு வரிசையா சொல்றேன். இது எல்லாம் ராமாயணத்துல அப்படியே சொல்லிருக்கு. அப்ப சொன்னா ஐயோ இவாளை போய் என்னத்துக்குப்பா பண்றேன்னு அத ஹனுமார் இடத்துல போய் பிரார்த்தனை பண்றான். காரியம் கருண மார்கேன நிகச்சித் நாபரா நிகதி, நீ கொஞ்சம் கருணை காட்டணும் அப்படின்னு. ஏன் இப்ப ஹனுமன் இடத்துல இவ்வளவு தழைஞ்சு போய் சொல்லணுமா? சொல்ல வேண்டாம், அதெல்லாம் முடியாதுரா அப்படின்னு சொல்லியிருக்கலாம் இல்லையோ? சொல்லல. அதுதான் சீதா பிராட்டியினுடைய ஒரு விசேஷம். ஆகையால காரியம் கருண மார்கேணன்னு இந்த மாதிரி உதார மதுரைகி இந்த எண்ணங்கள்லாம் அற்புதமாக இருந்திருக்கு. அந்த மாதிரி இந்த சரித்திரங்கள், தாயாருடைய சரித்திரங்களை பார்த்தோம்னாக்க எப்படி எப்படிலாம் பெருமாளுக்கு முன்ன தாயார் உபகாரம் பண்ணவளாக இருந்துருக்கா. அந்த தாயாருடைய புருஷகாரம் இல்லாமல் எதுவுமே நடக்கல. புருஷகாரம் பண்றதோட நின்றுள்ள இது யாருக்கெல்லாம் சிபார்த்து கடிதா செய்தி கொடுத்துட்டு அவன் கொடுத்தா பார்த்துக்கிறான், அவன் அதிர்ஷ்டம் கொடுக்கலன்னா இல்லைன்ற மாதிரி இல்லாத அந்த பெருமாளோட கூடவே இருந்து அந்த ரட்சண ரூபமான கிரியையிலையும் ரெண்டு பேருமா சேர்ந்து பண்றதுன்றது இருக்க, இது தாயார் ஒருத்தர் தான் பண்ண முடியும். அப்படிப்பட்ட ஒரு தாயார் சரித்ரைஹி நித்யம் தவைஹி வததிருஷீம். இப்படிப்பட்ட பல விஷயங்கள்னால உமக்கு ஏற்றவளாக தவைவ சதிருஷீம், உமக்கு எந்த விதத்திலையும் குறைவானவள் இல்லை, உமக்கு சமானமானவள், இன்னும் கேட்டால் உமை காட்டிலும் இன்னும் மேம்பட்டவளாகவே இருந்துருக்கிறவோ. கஸ்மைச்சித் அஞ்சலி பரம் வகதே விதீரியன் ஐஸ்வர்யம் அக்ஷரகதி பரமம் பதம் வன், ஒரு கைகூப்பின்ட்டான். அதுக்கோசரம் அவனுக்கு ஐஸ்வர்யம் கைவல்யம் மோட்சம் எல்லாத்தையும் கொடுத்துட்டு ஐயோ இவனுக்கு ஒன்றும் கொடுக்கலையேன்னு நினைக்கிறாளாம். இது என்ன இது அப்படின்னு பட்டர் சொல்றேன். அந்த மாதிரி நித்யம் தவைவ சதிருஷீம் ஸ்ரீயம் ஈஸ்வரீம் தாம் ஈஸ்வரீகம் சர்வபூதானாம் தாம் இஹோபஹ்வயே ஸ்ரீயம். பெருமாள் ஈஸ்வரனாக இருந்தனாக்க அவள் ஈஸ்வரியாக இருந்திருக்கா. சர்வபூதானாம் ஈஸ்வரி அசேஷான ஜகதோ விஷ்ணு பத்னி, விஷ்ணு பத்னியாக பெருமாளுடைய தர்மபத்னியாக இருந்தது ஈசானா லோகம் மொத்தத்தையும் ஆழ்பவளாக இருந்திருக்கா அப்படின்னெல்லாம் வேதம் உத்கோஷிக்கிறது. அப்படிப்பட்ட அந்த ஈஸ்வரிய போய் ஈஸ்தாம் அப்படிப்பட்ட அந்த பிராட்டியை உமக்கு கைங்கரியம் பண்றதுன்றது வேற விஷயம் நான் இல்லைன்னு நான் சொல்லல. அந்த பிராட்டியோடு நீ சேர்ந்திருக்கிறதுனால துவாங்க உமக்கும் சேர்ந்து அந்த கைங்கரியம் பண்ணும்படியான ஒரு நிலையை ஒழுவில் காலமெல்லாம் வழிவிலான் அடிமை செய்து என்கிற ரீதியில தோஷமில்லாத ஒரு கைங்கரியங்களை பண்ணும்படியான ஒரு அனுகிரகம் பண்ணணும் என்று பெருமாளை பிரார்த்திக்கிறார். இதுதான் இந்த மூணு ஸ்லோகங்கள்னாலையும் பண்ணக்கூடிய பிரார்த்தனை. பிரார்த்தனை அந்த மீதி ரெண்டு ஸ்லோகங்கள்ல பிராட்டியினுடைய வைபவத்தை சொன்ன, இந்த ஸ்லோகத்திலையும் பிராட்டியினுடைய வைபவத்தை சொல்லி அந்த பிராட்டியும் பெருமாளுமாக இருந்திருக்கிற திவ்ய தம்பதிகளுக்கு தான் கைங்கரியம் பண்ணணும் ஸ்ரீவைகுண்டத்துல போய் என்பதை பிரார்த்தனை பண்ற. தினாலம்பன திவ்ய தம்பதி தயா கல்லோல கோலாகலகான்னு சுவாமி தேசிக்கும் தயாத்தகத்துல சொல்லி சொல்ற. திவ்ய தம்பதி தயான்னு தயன்னா பெருமாளுடைய தயை மாத்தம் இல்ல, பெருமாள் தாயார் ரெண்டு பேருடைய தய, திவ்ய தம்பதிகளுடைய தயன்றது சொல்லி சொல்ற. அதே மாதிரி மாதா தேவி தமசி பகவான் வாசுதேவ பிதாமை ஜாதஸ்தோகம் ஜனனி யுவயோகோ ஏக லட்சியம் தயாயானா, யுவயோகோ தயாயாக ஏக லட்சியம், உங்க ரெண்டு பேருடைய தயைக்கு அந்த கிருபா கட்டாட்சத்துக்கு நாங்கள் நான் வந்து ஒரே வந்து லட்சியமாக இருக்கேன்னு சொல்லி சொல்ற.
இதுக்கு மேல வேற என்ன வேணும்னு அந்த கைங்கரிய பிரதிசம்பந்தியாக பெருமாள் பிராட்டி ரெண்டு பேரும் இருக்கான்றத தெரியப்படுத்தி அந்த நிலையில அந்த பெருமாள் தாயார் இருக்கக்கூடிய திவ்ய தம்பதிகளுக்கு கைங்கரியம் பண்ணணும்ன்றத அழுவான் பிரார்த்தனை பண்ற அந்த பிரார்த்தனை தான் இந்த ஸ்லோகம். ரூபஸ்ரீயா குணகுணைஹ விபவே நதாம்னா பாவைருதார மதுரை பிராட்டிக்கு ஒரு சாமர்த்தியம் இருக்கு. யார் யாரு எப்படி எப்படி எல்லாம் அந்த பக்தால் விஷயத்துல அனுகிரகம் பண்ண வைக்கணுமோ அப்படி எல்லாம் பண்றவளாக இருந்திருக்காங்க. அப்படிப்பட்ட திவ்ய தம்பதிகளுடைய கட்டாட்சம் நம்ம எல்லாருக்கும் கிடைச்சி நாங்களும் மன்னர்களாக ஆக வந்து பிரார்த்தி சென்று விடைபெறுகிறேன். கவிதாஸ்திய பெருமாய கல்யாணம் வெங்கடேஷாய வேதாந்த குருவே நம்ம.